ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இந்தர் மேஜிக். இந்த வீடியோவில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸு அப்படிங்கிற புக்கோட சம்மரியாக பார்க்க போகிறோம். இதை எழுதியிருக்கிறது வள்ளியப்பன் அவர்கள். எமோஷனல் இன்டெலிஜென்ஸு அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உணர்வு விஷயத்தில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது, அதை பற்றி சொல்கிறது தான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸு அப்படின்றாங்க. உணர்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபம், அன்பு, கவலை இல்லை வருத்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம உணர்வு அப்படின்றது கீழே கொண்டு வருவோம். இப்போ ஒரு அன்பு தானே, அதை வந்து அதில் கூட புத்திசாலித்தனமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா ஆமாம், அதுலேயும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு புரிஞ்சுக்கிற விதத்தில் ஒரு உதாரணத்தையும் கொடுத்துருப்பாங்க. அந்த உதாரணம் வந்து நம்ம மனசில் என்றைக்குமே பதிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த அன்புக்கும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதிகப்படியான அன்பு, அதை வந்து புத்திசாலித்தனமாக தான் நம்ம காட்டணும் அப்படின்லாம் சொல்கிறதுனால அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்து நமக்கு இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கூட நமக்கு தோணும். இதுக்கு எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கப்பல் வந்து ஒரு டாகை ரொம்ப நேசித்து வளர்க்குறாங்க. அவங்க ஒரு வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ இந்த டாகை வந்து அதோட காப்பகத்தில் கொண்டு போய் விட்டுட்டு இவங்க போகிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த பயணம் வந்து போகலை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தடைபடுது. ஸோ திரும்பியும் அந்த டாகை போய் அவங்க பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பகத்துக்கு போகிறாங்க. மூணாவது மாடியில் அந்த டாக் வந்து இருக்குது. இந்த ஓனர்ஸ் வரதை பார்த்தோடனே அந்த டாக் வந்து ரொம்ப அன்பு மிகுதியில் என்ன பண்ணுச்சுன்னா இவர் மேலே அப்படியே வந்து ஜம்ப் பண்ணுதான். ஜம்ப் பண்ணும்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், மூணாவது மாடியிலேருந்து அந்த டாக் இவரை பார்த்தோடனே அவ்வளோ அன்பு அதிகத்தினால அது என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே மறந்துட்டு இவர் மேலே வந்து குதிச்சிருக்கு. குதித்த உடனே அதோட முதுகெலும்புகள் ஏதோ உடைபட்டு அது இறந்துருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்புங்கிற உணர்வு தான், அன்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல உணர்வு. ஆனால் அதையும் எப்படி காட்டணும், அது வரைக்கும் பொறுக்கணும். அவங்க வந்து அவங்க அந்த டாகை போய் தேர்ட் ஃப்ளோரில் போய் அவங்க பிக்கப் பண்ணுற வரைக்கும் அது அந்த இதை தக்க வச்சுருக்கணும். புத்திசாலித்தனமாக அந்த உணர்வை வந்து அது வெளிப்படுத்தியிருக்கணும். அப்படி பண்ணாதனால அந்த டாக் வந்து இறந்துருது. ஸோ எந்த உணர்வானாலும் சரி, அதை நம்ம எப்படி கையாளுறோம், அதை எப்படி நம்ம வந்து கொண்டு போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவத்தில் சொல்லக்கூடாத வார்த்தைகள் சொல்லிடுவாங்க, ஏதாவது ஒருத்தவங்களை கொலை பண்ணுறது அந்த மாதிரிலாம் நடக்குது. கவலை அதிகமாகும் போது சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது. நம்ம என்ன பண்ணணும், அந்த உணர்வை கொஞ்சம் நேரம் என்ன நடக்குதுங்கிறத யோசித்து அதை எப்படி நம்ம செயல்படுத்தணுங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனல் எக்ஸ்ப்ளோஷன், எமோஷனல் ஹைஜாக் அந்த மாதிரி சில டேர்ம்ஸ் வந்து சொல்கிறாரு. குக்கர் வந்து ஒரு விசில் வருது இல்லையா, இப்போ குக்கர் விசிலே வரலை அப்படின்னா என்ன ஆகும், ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்கும். பட் அந்த விசில்ஸ் வராததுனால குக்கர் வந்து வெடிச்சிரும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் அளவுக்கு போகாமல் அந்த எமோஷனலை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கும், ஒரு கோபமே வந்தாலும் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு வாக் போகிறது இல்லை நம்பர் கவுண்ட் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் அதை வந்து நிதானிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும் அப்படின்றாங்க. அதை விட்டுட்டு அவங்க மேலே ஒரு கோபமே வந்து அப்படியே அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும், அது வந்து வஞ்சமாக மாறும், அதுக்கப்புறம் அவங்கள எப்படியா பழி வாங்கணுங்கிற எண்ணம் ஏற்படும். இதனால சில தேவையில்லாத செயல்கள்லாம் செஞ்சுட்டு நம்மளே அதில் வந்து மாட்டிப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதுங்கிறாங்க. எமோஷனல் ஹைஜாக்குங்கிறது அதுதான். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும், சில டைம்னா அவங்களையே அவங்க தனிமைப்படுத்திப்பாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது, எல்லாம் நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு அக்கறை இல்லாமல் இருந்துப்பாங்க. நான் வந்து செத்தா தான் என்னோட அருமை புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இனி வாழ்ந்து என்ன பயன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இந்த மாதிரி விரக்தியாலாம் போகிறதுக்கு இந்த அறிவின் பிடியிலிருந்து உணர்வை வந்து கடத்தி விடுவதனால தான் இது ஏற்படுது அப்படின்றாங்க. அறிவு வந்து யோசிக்கணும், இது ஏன் இப்படி நடக்குது, ஓகே இது வந்து சரியாயிரும், நம்ம வந்து நாலு பேரோடு இருக்கணும், இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும் போது இந்த உணர்வுலேருந்து நம்ம வெளிப்பட முடியும் அப்படின்றாங்க. நமக்கு நடந்தது எதுனாலும் சரி, அதை வந்து உணர்வு ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவுபூர்வமாகவும் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து என்ன ஒரு உணர்வு ஏற்படுதோ அதுலேயே நம்ம நின்றுட்டு இல்லாமல் அறிவுபூர்வமாக இது ஏன் இப்படி நடந்தது, ஏன் இந்த மாதிரி நடக்கலை, இது வந்து இதனால நமக்கு என்ன ஆக போகுது, அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. மனசுங்கிறது ஒரு டப்பா மாதிரி நினச்சிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அதில் சில உணர்வுகள் வந்து நமக்கு யாரோ நம்மளை வந்து ஹர்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா அது ஏன் அப்படி நடந்ததுங்கிறது அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கேட்கணும். என்ன ஹர்ட் பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கிறதையாவது அவங்கக்கிட்ட கேட்கலாம். அப்படி அதை கேட்காம அதை மனசுக்குள்ளே பூட்டி வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்னாகும்னா ஒரு அழுகல் நாற்றம் ஏற்படும்ன்றாங்க. ஏதாவது ஒரு உணவு பொருள் மிச்சம் வந்து அதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு அதை நீங்கள் திறந்து பார்க்கும்போது ஒரு அழுகல்
நாற்றம் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு கசப்பான உணர்வு ஏற்பட்டுருச்சு, அதை நீங்கள் அவர்கிட்ட போய் கிளாரிஃபிகேஷனும் பண்ணிக்கல, அவர் தான் செஞ்சது சரின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாருன்னு வைங்களேன், உங்கள் மனசில் முடிஞ்சால் அவரை மன்னிச்சிடணும், இல்லைன்னா அந்த விஷயத்தையே மறந்துட்டு உங்கள் மனசுங்கிற டப்பாவை நீங்கள் காலியாக வச்சுக்கணும். அப்படி வைக்கல அப்படின்னா அதில் வந்து அவரை நீங்கள் எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் மனதில் அந்த டப்பா வந்து ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகும்போது ஒரு அழுகல் நாற்றம் ஏற்படும், இது வந்து அவருக்கும் நல்லதில்லை உங்களுக்கும் நல்லதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அவரை நேரடியாகவே நீங்கள் வந்து கேட்டு அதை சரி பண்ணி உங்கள் டப்பாவை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தினால தான் நமக்கு இந்த உணர்வு ஏற்பட்டது அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஒரு பேருந்து வந்து நீங்கள் தவற விடுறீங்க, இல்லை ஒரு கல்யாண வீட்டில் உங்களை வந்து முறையாக வரவேற்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னா எது நடந்ததோ அதுவல்ல நம்ம உணர்வுக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம், எப்படி அதை உள்வாங்கிக்கிறோம், அதை பொறுத்து தான் அந்த உணர்வு வந்து கெட்ட உணர்வாகவும் நல்ல உணர்வாகவும் நமக்குள்ள மனசில் பதியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது ஒரு அப்பாவே ஒரு குழந்தைய கண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அந்த குழந்தை வந்து இப்படி கூட நினைக்கலாம், அவர் நம்மளை வேணும்னே அப்படி சொல்லுவாரா, நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க, நம்ம வந்து நல்லா இருக்கணும், நாளைக்கு லைஃப்பில் நல்லா வரணுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னும் அந்த குழந்தை எடுத்துக்கலாம். இன்னொரு விதமாகவும் எடுத்துக்கலாம், அப்பாவுக்கு நம்மளை கண்டாலே பிடிக்காது, நம்ம சந்தோஷமா இருந்தாலே அப்பாவுக்கு பிடிக்காது, எப்போ பார் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் அந்த குழந்தை நினைக்கலாம். ஸோ அப்பா வந்து கண்டிக்கிறது ஒரு காரணம் இருக்கும், என்ன காரணமோ நல்ல விதத்தில் ஒரு காரணம் இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தை ரெண்டு விதமாக அதை வந்து புரிஞ்சுக்கலாம், அது மனசில் வந்து அந்த உணர்வை வந்து அது தக்க வச்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயம் நடக்குதோ அந்த விஷயத்துக்கும் உணர்வுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றாங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளும் கொடுக்குறாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து போகிறோம், இப்போ நீங்களே வந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உங்களை அழைச்ச ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு நேரில் வந்து பத்திரிக்கை கொடுத்து அழைச்சிருப்பாரு, ஆனால் அந்த இடத்துல வாசலில் நின்று எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் உங்களை மட்டும் வாங்கன்னு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் அவரை வேற யார்ட்டையோ பேசிட்டு இருந்திருப்பாரு, நீங்கள் அந்த டைமில் தான் உள்ளே போகிறீங்க, நீங்கள் உள்ளே போகும்போது அவர் உங்களை வாங்கன்னு கேட்கல, அதுக்கப்புறம் கூட உங்களை பார்த்தாரு ஆனால் ஒன்றும் கண்டுக்கல அப்படிங்கும் போது என்ன இவன் நம்மளை வாங்கினே கேட்கலையே, நம்மளை மதிக்கலையே, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். இன்னொரு விதத்தில் இல்லை அவர் வந்து ஏதோ பிஸியாக இருந்தார், அவர் வீட்டு கல்யாணம் இல்லையா, அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கும், நம்மளெல்லாம் மதிக்காமல் இருந்து அவருக்கு என்ன போகுது, அந்த மாதிரியும் நம்ம நினைக்கலாம். ஸோ மனசுங்கிறத ஒரு கோர்ட் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்களே அது நீதிபதியாகவும் நீங்களே நீதி வழங்கக்கூடியவராகவும் இருந்துக்கணும். அந்த குற்றம் செய்யப்பட்டவர் இடத்துல நீங்கள் அவங்களோட நண்பரை வச்சுட்டு நீங்கள் இந்த பக்கம் நிற்கிறீங்கன்னா அவருக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு தடவை வாதாடி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட வக்கீலாக நீங்கள் இருந்து இல்லை இல்லை அவன் அப்படி கிடையாது, அவன் ரொம்ப நாள் என்னோடய ஃப்ரெண்டு, வேணும்னு என்னை அப்படி பண்ண மாட்டான், அப்படி அவன் வந்து என்னை அவமதிக்கணும்னு நினச்சிருந்தான், அவன் ஏன் வீட்டுக்கு வந்து மெனக்கெட்டு என்னை வந்து கல்யாணத்துக்கு கூப்பிடணும், இந்த மாதிரியெல்லாம் அவருக்காக நீங்கள் பேசணும். அப்படி பேசும்போது தான் அவரோட தரப்பு நீதி, அவரோட தரப்பு என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு உணர்வை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இன்னொரு ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை அவன் வந்து என்னை அவமானப்படுத்தணுன்னே அப்படி பண்ணிட்டான், என்னை அசிங்கப்படுத்தணுன்னே அப்படி பண்ணிட்டான், அப்படி அவன் பண்ணும்போதும் நான் அவனை விட்டுறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை மன்னியுங்கள் அப்படிங்கிறாங்க. மன்னிக்கிறதுனால நன்மை யாருக்குன்னா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம மூளை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வேலை செய்யும் அப்படின்றாங்க. உணர்ச்சிகரமாகவும் வேலை செய்யும், பகுத்தறிவோடவும் வேலை செய்யும் அப்படின்றாங்க. அதில் எந்த இதுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். உணர்ச்சிகரமாகவே நம்ம மூளை வேலை செய்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு என்றைக்குமே கெடுதலை தான் கொடுக்கும். இப்போது சுகர் பேஷண்ட் வந்து ஸ்வீட்டை பார்க்கும்போதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்கும், மிகுதியில் போய் சாப்பிட்டுட்டே இருந்தான்னா அவர் உடலுக்கு கெடுதல் இல்லையா. இதுவே பகுத்தறிவாக யோசிச்சா இதோட விளைவு என்ன, இதோட பாதகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யோசிக்க முடியும். ஸோ உணர்வுங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உணர்வு வந்து என்றைக்குமே தவறு கிடையாது, நம்ம அதை வெளிப்படுத்துகிற முறை தான் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற நம்மளோட உணர்வை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் நெறிப்படுத்திக்கிட்டு வாழ்ந்தால் பத்தாது, நம்ம கூட இருக்கவங்களோட உணர்வையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல போல் நடந்து நம்ம வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் இனிமேலும் நம்ம உணர்வு விஷயத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு நம்மளோட வாழ்நாளை வந்து இனி இருக்க விஷயங்களை வந்து நம்ம பகுத்தறிஞ்சு அதுக்கேற்றாப்புல நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. இந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த புக்கை கண்டிப்பாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புக் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட அமேசான் லிங்க் நான் உங்களுக்கு வந்து தரேன், இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி படிச்சு பார்க்கலாம். வேறு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.